ரீசன்ட் வாழ்ந்த வெங்கடேஷின் பணிவான வணக்கங்கள். அரசியல் வெற்றி பெற்ற நடிகர்கள், அரசியலில் தோற்ற நடிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அரசியல் வெற்றி பெற்ற நடிகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் முதல்ல வர்றது வந்து எம்ஜிஆர் அவர்கள் தான். அதுக்கப்புறம் வந்து என்டி ராமராவ் வருவார். எம்ஜிஆர்னாச்சும் ஒரு திமுகன்ற ஒரு அரசியல் கட்சியில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடங்கள் பிரயாணம் பண்ணிட்டு தான் அப்புறம் அதிமுகன்னு ஒன்று ஆரம்பித்து வெற்றி அடைஞ்சார். ஆனால் என்டி ராமராவ் அப்படி கிடையாது, கட்சி ஆரம்பித்த ஒரே மாதத்தில் ஆட்சியை பிடிச்சிட்டார். அதற்கப்புறம் வந்து ஜானகி ராமச்சந்திரன் வந்தாங்க, உங்களுக்கே தெரியும். ஜெயலலிதா வந்தாங்க. இவங்களுக்கு இல்லை, இவங்களெல்லாம் விட மிகச்சிறப்பான மிகப்பெரிய லெவலில் அரசியலை வந்து வெற்றி கொடி நாட்டி கடைசி வரையும் தோற்காமே இருந்தது வந்து எம்ஜி ராமச்சந்திரன் தான். அதில் மாற்று இல்லை. தோற்ற நடிகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேரை சொல்லலாம். சிவாஜி கணேசன் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தார், டி ராஜர் ஆரம்பித்தார், பாக்யராஜ் ஆரம்பித்தார், சரத்குமார் ஆரம்பித்தார், இப்போ கமல் ஆரம்பிச்சிருக்காரு, இன்னும் சொல்லப்போனால் கார்த்திக் ஆரம்பித்தார், இன்னும் நிறைய அரசியல் கட்சிகள் ஆரம்பித்து போனி ஆகாமல் வெளியே போயிட்டாங்க. ஆனால் இப்பொழுது புதுசாக இப்போ லேட்டஸ்ட்டாக ரஜினி வந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் அண்ணாத்ததில் வந்து கொரோனா வருது, என்னால் அரசியலில் வந்து பிரயாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு டீசெண்டாக சொல்லி அவர் ஒதுங்கிட்டார். மக்கள் நீதி மையத்தை சேர்ந்த கமல் வந்து நான் இடது இல்லை வடது இல்லை மையம்னு சொல்லிட்டு இப்போ காங்கிரஸ் சப்போர்ட்டாக அவர் ஒரு நிலைப்பாடு எடுத்துகிட்டு ஒரு எம்பி ஆனால் போதுன்ற கிட்டத்தட்ட அவரும் வந்து திமுகவுடைய கூட்டணி கட்சியோட அவரும் பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்போ விஜய் வராது, விஜய் வந்து நான் அரசியலுக்கு வரப்போகிறேன்றது ஓப்பனாக சொல்லிட்டார். அதற்கு நற்பணி திட்டங்கள் எல்லாம் உங்களுடைய ரசிகர்களை வச்சு பண்ண சொல்றாரு. ஊராட்சி மன்ற எலெக்ஷன்லயே அவர் நின்னார். ஆனா எம்ஜிஆர் மட்டும் வெற்றி அடைந்தார், மற்ற அரசியல் கட்சிகளுக்கு சேர்ந்த நடிகர்கள்லாம் ஏன் தோல்வியை தெளிவிக்கிட்டாங்க அப்படின்றதுக்கு மிகப்பெரிய ஒரு அரசியலுக்கான காரணம் ஒன்று இருக்கிறது. அந்த காரணத்தில் வந்து வெற்றி அடைஞ்சவரை ரெண்டு பேர் சொல்லலாம். ஒன்று எம்ஜிஆர், ரெண்டாவது எம்ஜிஆர் அளவுக்கு வெற்றி அடையினாலும் ஓரளவு மக்கள் மனதில் இடம் பிடித்தது யார்னா திரு விஜயகாந்த் அவர்கள், கேப்டன் என்று சொல்லப்படுகிற விஜயகாந்த் அவர்கள். ஏன் விஜயகாந்த் அவர்கள் வெற்றி அடைஞ்சார்னா எம்ஜிஆர் தன்னுடைய ரசிகர் மன்றத்தில் எல்லாத்தையும் தன் ரசிகர்கள் எல்லாரும் ஓட்டாக மாற்றினார். அதேமாதிரி விஜயகாந்த் வந்து எதிர்காலத்தில் அரசியல் வருவோன்ற எந்த ஒரு கணிப்பு இல்லாமல் தன்னுடைய ரசிகர் மன்றம் ஒவ்வொன்றுத்துக்கும் பதிவு எண்ணை கொடுத்து ஒரு கட்டுக்கோப்பாக வச்சிருந்தார். அந்த பதிவு எண்ணை எதுக்கு கொடுத்து கட்டுக்கோப்பாக வச்சிருந்தார்னா எதிர்காலத்தில் நம்ம எப்படி அரசியல் வருவோம்னு சொல்லிட்டு அவர் வந்து தெளிவாக எம்ஜிஆர் பாணியை வந்து ஃபாலோ பண்ணார். ஒவ்வொரு மாதமும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் கிடையாது, எல்லா மாதங்களிலும் அந்த ரசிகர் மன்றத்திற்கு தன்னால் என்ற பொருள் உதவி அவர் அமைச்சிக்கிட்டே இருப்பார். குறிப்பாக ஒரு 1000 ரூபா 2000 ரூபா அமைச்சிக்கிட்டே இருப்பார். அந்த ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்கள் அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த ஊருக்கு தேவையான அடிப்படை உதவிகளை அவங்க செய்வாங்க. மிச்ச பணத்தை அவங்க அக்கௌண்ட்டில் வச்சுப்பாங்க. இன்கேஸ் அந்த அடிப்படை தேவைகள் எதுவுமே அந்த ஊருக்கு தேவைப்படலன்னா அங்கே இருக்கக்கூடிய ரசிகர்கள் அதை வந்து பகிர்ந்தளித்து எடுத்துக்கலாம் அப்படின்றது அதோடைய நிலைப்பாடு. அதனால தான் விஜயகாந்த் வந்து எலெக்ஷனில் போட்டிக்கிட்ட உடனே 10% ஓட்டு எடுத்தார். அந்த மாதிரிலாம் எந்த அரசியல் கட்சியில் தேர்தல் தலைவர்கள் இங்கே எடுத்ததில்லை. ரெண்டாவது என்ன சொல்கிறேன்னா அவர் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவருடைய காம்ப்ளெக்ஸில் போனீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, அதில் ஒரு அதில் வந்து ஒரு டாக்டர் 24 ஹவர்ஸ் இருப்பார். எவ்வளோ ஏழைகள் போனாலும் இலவசமான வைத்தியம் அங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதே மாதிரி குறிப்பாக அவங்களுடைய ப்ரொடக்ஷன், விஜயகாந்தோடைய விஜயகாந்த் ப்ரொடக்ஷன் ஆகட்டும், கேப்டன் ப்ரொடக்ஷன் ஆகட்டும், ஆஸ் இப்ராஹிம் ராவுத்தரோட நண்பர் ப்ரொடக்ஷன் ஆகட்டும், தொடர்ந்து எல்லா யூனிட்டுக்கும், அதாவது யூனிட்னா கேமராமேனுக்கு ஒரு சாப்பாடு, ப்ரொடக்ஷனுக்கு ஒரு சாப்பாடு, தென்னிந்திய திரைப்பட மகளிர் சங்கம் சொல்கிற பாத்திரத்தை தழுவுறவங்களுக்கு ஒரு சாப்பாடு, நடிகர்களுக்கு ஒரு சாப்பாடு இருந்த இந்த கட்டமைப்பை உடைத்து ப்ரொடக்ஷனாக ஒரே ஆள் தான், எல்லாருக்கும் கறி சாப்பாடுனா எல்லாருக்கும் கறி சாப்பாடு தான், எல்லாருக்கும் சாம்பார் சாப்பாடுனா எல்லாருக்கும் சாம்பார் சாப்பாடுன்னு சொல்லி இந்த ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை உடைத்து ஒட்டுமொத்த சினிமாவில் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப கலைஞர்களும் நடிகர்களுக்கும் ப்ரொடியூசர்களுக்கும் ஒரே சாப்பாடு தான் சாப்பிட்ணும், அதுவும் குவாலிட்டியான உயர்தர சாப்பாடு தான் சாப்பிட்ணும்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆணித்தரமான நிகழ்வை வந்து நிகழ்த்தி காட்டியவர் விஜயகாந்த். இன்னொரு பெருமை அவருக்கு என்னென்னா அவர் நடிகர் சங்கத்தில் தலைவரானவுடன் மொத்த நடிகர் சங்க கடனையும் அடைத்து பேங்க்லேருந்து அந்த பத்திரத்தை மீட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை வைப்பு நிதியாக வைத்து தான் ரிசைன் பண்ணிட்டு அவர் அரசியலுக்கு வந்தார். அதுக்கப்புறம் சரத்குமார்ட்ட கொடுத்தாரு. இப்போ விஷால் போன்றவர்களாம் இருக்கிறாங்க. இப்போ விஜயோடைய கட்டமைப்புக்கு நம்ம வரும். விஜயோட கட்டமைப்பு என்ன, ரஜினி மாதிரி டக்குன்னு என்டி ராமாவ மாதிரி உள்ள குழச்சவனா அப்படியே எல்லாத்துலையும் ஜெயிச்சிடலாம், அதுக்கான வேலைகள் பார்க்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பேசிக்காக ஒரு விஷயம் நடக்கணும். என்னென்னா எம்ஜிஆரே அரசியலில் ஜெயிச்சதுக்கு ஒரு காரணம்னா அது வந்து அவருடைய ஃபேஸ் வேல்யூன்றது ஒன்று இருந்தாலும் அடிப்படையாக அவர்கிட்ட ஒரு பேஸ் இருந்துச்சு. என்ன பேஸ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் கட்சியை விட்டு விலகி வர வெளியில் வராரு. வெளியில் வந்தோன்னா அப்போதைக்கு, அதாவது 1972 தான் அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, 77 ஆட்சி பிடிக்கிறார். 72 வந்து அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 15 வருடம் திமுகவில் வந்து அவர் பிரயாணம் பண்ணுறாரு. அப்போ திமுக வந்து பூத் லெவலில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ வந்து பூத்துன்னு பார்த்தீங்கன்னா 66,000 பூத் இருக்குது தமிழ்நாட்டில். அந்த காலகட்டத்தில் 76,000த்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 பூத் இருந்திருக்கலாம் மேபி. அந்த 30,000 பூத்துலேயும் யாராக இருந்தாங்கன்னா திமுகவிலும் திமுகவுடைய ஆட்கள்லாம் மிக ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. காங்கிரஸை உடச்சி மிகப்பெரிய லெவலில் வென்றெடுக்கிற திமுக வந்து இண்டு இடுக்கு சந்து புந்தில் அந்த பூத்தில் வந்து பிரபலமாக இருந்தாங்க. ஒட்டுமொத்தமாக ஒரு அரசியலுக்கு வேண்டிய தேவையான
பூத்தோடைய ஆட்கள் ஸ்ட்ராங்கான இருந்த ஒரு கட்சி அன்னைக்கு திமுக இருந்தது. எம்ஜிஆர் வந்து ஓவர் நைட்ல எம்ஜிஆர் வந்து கணக்கு கேட்கிறான்னு சொல்லி கட்சியை விட்டு விலக்கி அவர் புது கட்சியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சின்னு சொல்லி ஆரம்பிச்ச உடனே ஒண்ணுமே மாறல. அந்த திமுக பூத்த அப்படியே மடைமாட்டியாகி அதிமுக பூத்தா வந்துச்சு. ஏன்னா கிட்டத்தட்ட மோகன்ற ஒருத்தர் மட்டும் தான் எம்ஜிஆரோட ஃபர்ஸ்ட் வந்த ஒரு எம்எல்ஏ வந்து ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தது. அவர் தான் ஃபர்ஸ்ட் வராரு. அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆரை தேடி மாவட்ட தலைவர்களாகட்டும் ரசிகர்களாகட்டும் பல மந்திரிகள்லாம் வந்து அதுக்கப்புறம் வராங்க. அதற்கு முன்னாடி எம்ஜிஆர் ஓவர் நைட்டில் இப்படி வரப்ப தன்னுடைய பூத்த ஆட்கள் திமுகவில் 10 பேர் இருக்கிறப்ப 5 பேர் அவங்க எம்ஜிஆருக்கு போனதை கலைஞர் அவர்கள் எதிர்பார்க்கல. உடனே 5 பேரும் அங்கே போனவுடனே எம்ஜிஆருக்கு ஸ்ட்ராங்கான பூத் கிடைச்சதுனால தான் 1977 அவர் வந்து திமுக வீழ்த்தி மிகப்பெரிய வெற்றியை அடைஞ்சார். ஸோ இந்த பூத் ஃபார்முலான்றது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். ஆல்ரெடி திமுகவில் இருந்ததுனால அவர் மாறினதுனால அவருடைய ரசிகர்கள் அப்படியே மாறிக்கிட்டாங்க. நேற்று வரையும் திமுக இருந்தவங்க நீங்கள் அதிமுக மாறிட்டான், ஆனால் பேஸ் பூத் இருந்துச்சு. அதே பூத் வந்து திரு விஜயகாந்த் அவர்களுக்கும் ரசிகர்கள் மூலம் மாதம் பணம் அனுப்புறது மூலம் ஒரு ஸ்ட்ராங்கான பூத் வச்சிருந்ததுனால தான் அவருக்கும் வந்து 10% ஓட்டும் எதிர்கட்சித் தலைவர் வர்றதுக்கான அந்த கட்டமைப்பும் அவருக்கு கிடைச்சிது. ஆனால் இன்றைக்கு அரசியல் கட்சி ஆரம்பித்த எல்லா நடிகர்களும் கமல் உட்பட சொல்கிறேன், திரு சரத்குமார் ஆகட்டும் தீராந்தர் ஆகட்டும் பாக்யராஜ் ஆகட்டும் இன்னும் பல நடிகர்கள் யார் யார் அரசியல் தோற்றார்களோ அவர்கள் எல்லாம் அரசியலுக்கான பேஸ் பூத்துக்கிட்ட வரவே இல்லை. தன்னுடைய முக வசீகரத்தை வைத்து மக்கள் வாக்களிச்சிருவாங்கன்னு தப்பாக கணக்கு போட்டு இவர்கள்லாம் தோத்தாங்க. என்னதான் முக வசீகரமும் நீங்கள் மக்களிடம் நல்பெயராக எடுத்திருந்தாலும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான அரசியல் பேஸான பூத் வேணும், இல்லாட்டி நீங்கள் தேர்தல் களத்தில் நீங்கள் வென்றெடுக்க முடியாதுன்றத தெளிவாக புரிஞ்சதுனால தான் எம்ஜிஆர் வென்றெடுத்தார், திரு விஜயகாந்த் வென்றெடுத்தார். ஆனால் திரு விஜய் அவர்களும் என்ன நினைக்கிறாருன்னா, தெளிவாக நினைக்கிறார் தன்னுடைய அரசியல் கவர்ச்சியில் தன்னுடைய முகபாவம் முகத்தினுடைய ரசிகர் மன்றத்தையும் நம்ம வென்றெடுக்கலான்னு அவர் நினைக்கிறாரு. இன்னும் அவரும் பூத்துக்குண்டான வேலைகளை பண்ணல. பூத்துக்குண்டான வேலைகள் பண்ணலன்னா நான் முன்னாடி சொன்னது தான், வெற்றியடைந்தது எம்ஜிஆரும் ஓரளவு வெற்றி பெற்ற எதிர்கட்சித் தலைவரான விஜயகாந்த் மாதிரி வரலாம். நீங்கள் பூத்துக்கான பேஸ் பண்ணாமல் ரசிகர்களுக்கான பணத்தை கொடுக்காம நீங்கள் தொடர்ந்து வந்து முக கவர்ச்சி மூலம் வந்து வென்றெடுக்கலான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தோற்று போன அரசியல்வாதிகள் தான் இவரும் வருவார். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.